Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு டிஃபரண்டான பாவக்காய் ரெசிபி தாங்க. ரொம்ப சூப்பரான சுவையாவும் இருக்கும். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நான் தண்ணி கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சு தண்ணி வச்சுக்கிறேங்க. அது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இது ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்ல திட்டமான பாவக்காய் எடுத்துக்கறங்க. நான் அதை அப்படியே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வேக விடலாம். அந்த பாவக்காவை நல்லா வேக விடணும். மிளகாவும் கூட சேர்ந்து வேகட்டுங்க. ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். பாவக்காய் ஃபுல்லாக வேக தேவையில்லை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா கசக்குன்னு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதில் ரொம்ப விட்டமின் நிறையா இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நிறைய கொடுக்கலாங்க. அதுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு தான் தரணுன்றது இல்லை. அடிக்கடி நம்ம உணவில் கசப்பு பொருள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா குடலில் இருக்கிற பூச்சி எல்லாமே போயிடுங்க. இப்போ பாவக்காவை நல்லா தண்ணி இருத்துட்டு எடுத்துக்கலாங்க. அது கூடவே அந்த மிளகாவும் சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கிறேங்க. நான் கூடவே ஒரு துண்டு இஞ்சி. இப்போ நம்ம வேக வச்சு அந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாங்க. இதில் நீங்கள் இதுமாதிரி வேக வச்சு சேர்க்கும்போது கலரும் நல்லாயிருக்கும், காரம் நல்லா சூப்பராக இருக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளார பாவக்காவை கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற விதையெல்லாம் நான் எடுக்கலை, முத்தனை விதையாக இருந்தால் எடுத்துருங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுக்கணுங்க. இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி காயை வந்து வதக்கிட்டு செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும். நம்ம முன்னாடியே வேக வச்சதுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் எண்ணெயை அதே எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க. வெந்தயமும் ஜீரகமும் நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள் நல்லா வெடிச்சிடுது. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வதங்கும் போதே பாருங்கள் நல்லா தனித்தனி இதெல்லாம் பிரிஞ்சிடுது. பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக வெட்டணும் வெங்காயத்தை. ஏன்னா இதுமாதிரி வெட்டும்போது சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ஒரு 1/4 பாகம் வதங்கணுங்க வெங்காயம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்ததுனால நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள் மசாலாவுடைய கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக கலராக இருக்குது. நம்ம ஏன்னா இந்த கலருன்னா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சதுனால, மிளகா வேக வச்சு அரைச்சதுனால இந்த கலர் உங்களுக்கு வருது. லைட்டாக மிக்ஸி ஜாரை நான் கழுவி அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அந்த லைட்டாக அந்த மசாலா வதங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா பாருங்கள் அதில் தண்ணி இருந்ததெல்லாம் வத்திட்டு நல்லா உங்களுக்கு அந்த திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஏடு சேர்க்குறேன். பால் ஏடு வீட்டில் எடுத்து வச்சு அது மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் சேர்க்குறேங்க. நான் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்க்கலாம், அதுக்கு பதில் அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மாங்காய் பொடி சேர்க்குறேங்க. ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காய் பொடி இல்லாத பட்சத்தில் இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம், ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க போதும். இப்போ நான் 200 ml தண்ணி சேர்க்குறேங்க. 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவை கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. லைட்டாக கொதி வர்ற டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த பாவக்காவை சேர்த்துடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு, உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. நல்லா அந்த கிரேவி கூட அந்த பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டங்க. 10 நிமிஷம் கழித்து காமிக்கிற பாருங்கள், உங்களுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்குது. தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவக்காய் போடுறீங்க இல்லைங்களா, அந்த பாவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதான் உங்களுக்கு அளவு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.